Hi students, in the previous video we studied about the different types of movements by which water and minerals are translocated in plants. In this video we are going to study how roots absorb water and move deeper into the root layers. Roots vandu eppadi vandu surface la irundhu water absorb pannudhu அதிலிருந்து எப்படி பிளான்ட் ரூட்டுக்குள்ளே உள்ள சர்ஃபேஸ்க்குள்ளேயும் வாட்டர் போகுது அப்படின்றது வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் திஸ் வீடியோ. ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் த ரூட். ஸோ ரூட் பார்த்தீங்கன்னா கேன் அந்த இந்த ரூட்டு யூ கேன் சி த ரூட் கேப். ஸோ ரூட் கேப் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ரூட் கேப் அண்ட் ஹியர் யூ கேன் சி நியூமரஸ் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் வந்து என்னது ரூட் ஹேஸ். ஸோ ரொம்ப ஸ்லெண்டராக நிறைய ப்ராசஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா தே இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூட் ஹேஸ் இருந்துச்சுன்னா நிறைய இடத்துக்கு போயிட்டு அது என்ன பண்ணும் நிறையா வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இந்த ரூட்ஸ். திஸ் இஸ் த ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். ஸோ மெச்சூர்டு ரூட்ஸில் வந்து நிறையா டெர்ஷரி ரூட்ஸ் அரைஸ் ஆகி அதுலேருந்து ரூட் ஹேஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் அண்ட் திஸ் இஸ் த ரீஜன் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ ஹியர் வி ஹாவ் த ரூட் கேப் அண்ட் திஸ் ஆர் த ரூட் ஹேஸ். ஸோ த வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் தே ஆர் அப்சார்ப் பை த மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேஸ் தட் ஆர் ப்ரெசன்ட் அட் த டிப் ஆஃப் த ரூட்ஸ். அந்த ரூட் ஹேரில் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் ஹேர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பை டிஃப்யூஷன். பை சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாக தான் என்ன பண்ணணும்னா சாயிலில் இருக்கிற வாட்டரை வந்து இந்த ரூட் டிப்ஸில் இருக்கிற ரூட் ஹேர்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணும். லுக் அட் திஸ் பிக்சர். திஸ் இஸ் த ரூட் ஹேர் அண்ட் தீஸ் இஸ் த கார்டெக்ஸ் செல். கார்டெக்ஸ்ன்றது அவுட்டர் லேயரில் இருக்கிற செல்ஸ், கார்டெக்ஸ் செல்ஸு. அப்புறம் ரூட்டில் இன்னரில் இருக்கிற ஸைலம் வெசல்ஸ். ஸோ ஹியர் த ரூட் ஹேர் வாட் இட் டஸ் இட் அப்சார்ப்ஸ் த வாட்டர் ஃப்ரம் த சாயில். ஸோ இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து என்ன பண்ணும் சாயில்லேருந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணும். ஸோ ஆஸ் ரிசல்ட் வாட் ஹேப்பன்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் த ரூட் ஹேர்ஸ் தட் இன்க்ரீசஸ். ஸோ இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம படிச்சிருக்கோம் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஃப்ளோ ஆகும்னு. ஸோ ஆஸ் ரிசல்ட் என்ன ஆகுது ரூட் ஹேர்ஸ்லேருந்து வாட்டர் வந்து இந்த கார்டெக்ஸ் செல்ஸுக்கு வருது. ஸோ பை ஆஸ்மாசிஸ் ஃப்ரம் த கார்டெக்ஸ் செல்ஸ் த வாட்டர் மூவ்ஸ் இன்டூ த ஜைலம் வெசல்ஸ் அண்ட் திஸ் ஜைலம் வெசல்ஸ் இட் வில் பி டிரான்ஸ்போர்ட்டிங் டு த ஜைலம் வெசல்ஸ் ஆஃப் த ஸ்டெம்ஸ் அண்ட் ஆல்சோ த லீவ்ஸ். ஸோ இன் திஸ் வே வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த ரூட் ஹேஸ். ரூட் ஹேஸ்லேருந்து கார்டெக்ஸ் செல்ஸ் வழியாக ஜைலம் வெசல்ஸ்க்கு போகுது. இந்த ஜைலம் வெசல்ஸ் வந்து எங்கே இருக்கும் ஸ்டெம்ஸில் லீவ்ஸில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸுக்கும் வாட்டர் வந்து சப்ளை ஆகுது. ஐ திங்க் நவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். ஸோ திஸ் இஸ் ஹவ் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் த சாயில். சாயிலிருந்து ஜைலம் வெசல்ஸ்க்கு போகுது வித் த ஹெல்ப் ஆஃப் த ரூட் ஹேஸ். ஸோ இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இங்கே லோயர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதனால் என்ன ஆகுது வாட்டர் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஆஸ்மாசிஸ் வழியாக வந்து இங்கே ஜைலம் வெசல்ஸ்க்கு வருது. இந்த ரூட்டில் இருக்கிற ஜைலம் வெசல்ஸ்க்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஸ்டெம்மில் லீவ்ஸில் இருக்கிற ஜைலம் வெசல்ஸுக்கு அப்படியே வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். Millions of root hairs on the tip of the root, they absorb the water and minerals by diffusion. So diffusion moolama millions of root hairs vandu enna pannudhu water yum minerals yum absorb pannudhu. This water from the root hairs they move to the cortical cells, that is the cortex cells, by osmosis, then reaches the xylem and it is transported to the stem and to the leaves. ஸோ இந்த வாட்டர் ரூட் ஹேர்ஸ்லேருந்து எங்கே போகுது கார்டெக்ஸ் செல்ஸ்க்கு போகுது, அங்கேருந்து ரூட்ஸில் இருக்கிற ஜைலம்க்கு போகுது, அதுக்கப்புறமா என்ன பண்ணுது ஸ்டெம்ஸுக்கும் லீவ்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ வாட்டர் தட் இஸ் அப்சார்ப் பை த ரூட் ஹேர்ஸ், ரூட் ஹேர்ஸ் இப்படி அப்சார்ப் பண்ணுறது வந்து தே கேன் மூவ் டீப்பர் இன்டூ த ரூட் லேயர்ஸ் பை டூ டிஸ்டிங்க்ட் பார்ட்ஸ். ஸோ இப்படி ரூட் ஹேர்ஸ்லேருந்து அப்சார்வ் ஆகிற வாட்டர் ஸோ டீப் லேயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸுக்கு வந்து டூ டிஸ்டிங்க் பாத் வழியாக போகுது. ஸோ வாட் ஆர் த டூ டிஸ்டிங்க் பாத்ஸ், ஒன் இஸ் த அப்போப்ளாஸ்ட் பாத்வே அண்ட் அனதர் இஸ் த சிம்ப்ளாஸ்ட் பாத்வே. வாட் ஹேப்பன்ஸ் இன் அப்போப்ளாஸ்ட் பாத்வே, த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இட் அக்கர்ஸ் த்ரூ த இன்ட்ரா
intercellular spaces and walls of the cells. So inga vandha enna aguna ipdi cells apdi I'll show the picture representation. So ipdi cells irukum and the cells la vandha enna irukum oru cell ku intercellular spaces irukum adhe mari and the cell walls irukum adhu valiya and intercellular spaces valiya water vandu move aagum. So here it will not involve the crossing the cell membrane. So inga vandu enna aagum water வந்து செல் மெம்பிரேனை cross பண்ணியே போகாது அந்த செல்ஸுக்கு நடுவுல இருக்கிற gap அந்த செல்ஸ் ஸ்பேसेस உள்ள மட்டும் தான் போகும். So here the movement is dependent on the gradient. So எந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி தான் வந்து இது வாட்டரோட மூமெண்ட் வந்து இருக்கும். This is about the apoplast pathway. Whereas in symplast pathway என்னாகுனா the water they travels through the cells in their cytoplasm. So என்ன பண்ணுன்னா இன் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்குள்ளே போகிறதுக்கு வந்து என்ன இருக்குன்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்ற அந்த கேப் இருக்கும் அது வழியாக என்ன பண்ணும் அப்படியே வந்து மூவ் ஆகும். ஸோ செல்லுக்குள்ளேயும் அந்த சைட்டோபிளாசமையும் க்ராஸ் பண்ணி போகும் செல்லுக்குள்ளேயும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த செல்லு மெம்ரேனையும் க்ராஸ் பண்ணி அப்படியே உள்ள அதோட சைட்டோபிளாசம் வழியாக அப்படியே இன்னொரு செல்லுக்கு போகும். Then here the movement is down the potential gradient. So இது வந்து எந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது அதை வந்து டிபெண்ட் பண்ணாது. ஸோ வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு போகலாம் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனும் போகலாம். இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த வாட்டர் வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் ஆகாமல் இது வந்து அப்படியே ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கும். இது என்ன பண்ணும் செல் மெம்பரேனை க்ராஸ் பண்ணி அதோடய சைட்டோபிளாசம் வழியாக ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகும். நவ் வில் சீ த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ். திஸ் ப்ரௌன் கலர் ஷோஸ் த டிஃப்ரெண்ட் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் த செல் வால் இன்னர் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் த This is the plasmodesmata. So ஒரு செல்லுக்கும் ஒரு செல் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் வந்து இருக்கிற கேப் அது வந்து plasmodesmata we see. So this is the endoderm, that is the inner layer of the cell. Next we have the pericycle cells. So this is the external cells and we have the internal cells. So next here this green color shows the apoplast பாத்வே. தட் இஸ் த ஒரு செல் இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் நடுவில் இருக்கிற இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ். ஸோ அது வழியாக வந்து இது போகுது இட் க்ராசஸ் அண்ட் கோஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பொட்டென்ஷியல் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோ அதை டிபெண்ட்ஸ் அப்பான் த கிரேடியன்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா பிகாஸ் இட் ஹேட் டு க்ராஸ் த இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் அண்ட் மூவ். பட் இன் சிம்பிளஸ்ட் பாத்வே it is there is a free flow. So inga pathina it will cross the cell membrane. So cell membrane cytoplasm ellathime cross panni or cell lende. So it is not dependent on the gradient, it moves straight away. So in the ella cells liyum apdi vande adoda cell membrane da plasmodesmata. So intercellular spaces irukku. So and idhula vande pathina ad apdi move panni apdi vande it moves. So this is the simplest pathway. So you may be asked differentiate the apoplast and the symplast pathway. So learn the notes that is given in the book. We have to take a potted plant like this and tie a polythene bag. So or plastic bag vandu indha mari tie panni vechirnom and leave this overnight. Appadiye the night full ah vittirnom. Next morning you can see tiny drops of water on the polythene bag. So on the polythene bag mala pathingina tiny drops of water. Why we are seeing this tiny drops of water is because of transpiration. There is loss of water from the plant and we are seeing this droplets of water. So try this experiment at home. So veetla neenga senju paakalam or potted plant eduthittu adhula indha maadhiri glassy ah irukra or polythene கவரை வந்து அதில் டை பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் சீ த டைனி ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ எப்படி இந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் வருது? பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் ஹவு திஸ் டிரான்ஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி நவ். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வி சா தேர் வேர்
drops of water in the polythene bag. So in the polythene bag la drops of water irundichu. How this water came? It is because of transpiration. So leaves vandu transpiration process moolama and the water vandu form pannirukku. So what is transpiration? Transpiration is evaporation of water in plants through stomata in the leaves. So leaves la pathingina tiny openings irukum, adukku peru pathingina stomata or stoma appdin solluvom. So in the opening valiya excess water vandu evaporate aagi pogum, andha process ku peru da vandu transpiration. So the stomata will be closed at night and they will be open in the day. So in the stomata pathingina eppo undu closed a irukumna night la closed a irukum, eppo open a irukumna day time vandu open a irukum. So this is the thing. So this is the stomata and here we can see the god cells. So in the god cells vandu stomata open a irukum bodhu pathingina it will be swollen. So perusa vandu அப்படியே ஸ்வோலனாக இருக்கும், அப்படியே உப்பி போயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த செல் வால் அண்ட் திஸ் இஸ் த வேக்யூல். ஸோ இந்த கேப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேக்யூல். ஸோ த ஸ்டோமா இஸ் ஓப்பன். வென் த ஸ்டோமா இஸ் ஓப்பன் த காட் செல்ஸ் பிகம் டர்ஜிட். டர்ஜிட்னா என்னதுனால ஸ்டிஃபாக இதுவாக இருக்கும். திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த ஃப்ளா காட் செல்ஸ் வென் இட் இஸ் ஃப்ளாசிட். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து வாட்டரை வந்து லூஸ் பண்ணிடுச்சு. லூஸ் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இது அப்படியே வந்து செல்ஸ்லாம் அப்படியே ஃப்ளாசிடாகிடுச்சு. ஃப்ளாசிட்னா என்னதுன்னா ரொம்ப தளர்வாகிடுச்சு. தளர்வானதுனால என்ன ஆகுது, இந்த ஸ்டோமா வந்து இல்லாமல் இருக்குது. காட் செல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ஷ்ரங்கனாக இருக்குது, சுருங்கி போயிடுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ட்ரான்ஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ். நவ் வென் த ஸ்டோமா இஸ் க்ளோஸ்ட் த காட் செல்ஸ் பிகம் ஃப்ளாசிட். What causes the opening and closing of stomata in the during the transpiration? So the opening and closing of the stomata is due to the change in the turgidity of the guard cells. So நம்ம படித்தோம் இந்த guard cells ஓட turgidity வச்சு தான் என்ன ஆகுது, இந்த ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஸோ வென் வாட்டர் என்டர்ஸ் இன்டு த காட் செல்ஸ், ஸோ வாட்டர் வந்து காட் செல்ஸுக்குள்ளே என்டர் ஆகும்போது, ஸோ இதுதான் இந்த காட் செல்ஸ். இந்த காட் செல்ஸுக்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து என்ன ஆகுது, டர்ஜிடாகிடுது, நல்லா ஸ்டிஃப் ஆகி அப்படியே நல்லா ஸ்வோலன் ஆகி உப்பி போயிடுது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இட் இஸ் த ஸ்டோமா இஸ் ஓப்பன். ஸோ வென் த காட் செல்ஸ் லூஸ் வாட்டர், ஸோ உள்ளே இருக்கிற வாட்டரை வந்து அது லூஸ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுது, த காட் செல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படியே ஷ்ரங்கன் ஆகிடுது. இட் பிகம்ஸ் ஃப்ளாசிட் அண்ட் த ஸ்டோமா, உள்ளே இருக்கிற அந்த ஸ்டோமா வந்து இப்போ தெரியாது, த ஸ்டோமா க்ளோசஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் க்வெஷ்சன் யூ கேன் லேர்ன் திஸ். ஐ திங்க் யூ டு ஹவ் அண்டர்ஸ்டுட் டுடேஸ் வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பிரேஷன் எது மூலமாக நடக்குதுன்னா லீவ்ஸில் டைனி ஹோல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டோமேட்டா இல்லை ஸ்டோமான்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோமா வந்து என்ன பண்ணுவோம், ரெண்டு காட் செல்ஸ் இருக்கும் அந்த ஸ்டோமாக்கு, அந்த ரெண்டு காட் செல்ஸுக்கு நடுவில் தான் வந்து அந்த ஸ்டோமா இருக்கும். வாட்டரை அப்சர்வ் பண்ணும் போது என்ன ஆகுது, அது அப்படியே டர்ஜிடாகி வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்குது. இதே வந்து வாட்டரை வந்து சென்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுது, அது அப்படியே சுருங்கிடுது. த காட் செல்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃப்ளாசிடாக ஆகிடுது. So I think all would have understood today's video. Learn the two question answers which I give. Differentiate apoplast and symplast pathway. Another one is what causes the opening and closing of stomata during transpiration. I want all of you to read and post your answers. Only some students are writing your home test. Most of you are not writing. Give equal importance to all subjects. So ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நல்ல டோட்டல் வாங்க முடியாது. So better give equal importance to all subjects and utilize the little time we have given. So ஒரு 15 minutes தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த 15 minutesல ஒரு 2 or 3 question answers தான் கொடுக்குறோம். அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அனுப்புங்க. I have noted down the names of the students who are not responding. I have the names.
When the school reopens, you will be caught. So do your work very sincerely. Do not waste your time. So time வந்து அப்படியே அப்புறம் ஸ்கூலுக்கு போன பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டூ யர் ஒர்க் சின்சியர்லி, ரீட் யுவர் டெய்லி லெசன்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.